எஸ்எஸ்சி சார் கூட ஒர்க் பண்ணும்போது த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி ஏர்ன் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே கிடையாது. இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ எம் டூயிங் இட். எல்லாருமே வந்து டைரெக்ஷன்னா ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஏஜ் இஸ் நாட் அ நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். டைரெக்ஷன்றது வந்து ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே போனால் தான் அவங்க ஆழமாக அதை பார்க்க முடியும். ஸோ அந்த ஆழத்தையும் அந்த டீப்னஸையும் நான் வந்து சார்கிட்ட பார்த்தேன். ஒரு ஒரு சீக்வன்ஸும் அவர் வந்து நான் என்கிட்ட சொல்லும்போது, டான்ஸ் விஷயத்தில் சொல்லும்போது, ஐ கேன் ரெக்கக்னைஸ் ஓகே இதெல்லாம் தேவைப்படுது சினிமாவுக்கு அப்படின்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த டீம் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச கேமராமேன் சார் ஆகட்டும் அண்ட் மியூசிக் அவர் ஆகட்டும், எவ்ரிபடி டன் அ குட் ஜாப். அண்டு எஸ்பெஷலி ஜெய் சார் இஸ் அ டார்லிங். லைக் ஃப்ரம் ராஜாராணி என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்த ஹீரோ அவர் தான். நான் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்த ஒரு ஹீரோ. ஸோ அவர் கூட திருப்பி நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், இட்ஸ் அ லாங் கேப், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு எஸ்எஸ்சி சார் வந்து எப்போவுமே, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு சார் எனக்கு இது வேணும் சார், இது இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்போது, அது இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வரு, இல்லை சார் இது எனக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணுமா, அப்போ ஓகே எடுத்துங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அந்த சாங் அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடச்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ சார்கிட்ட நான் கேட்டேன், சார் விஜய் சார் ஆகணும்னா என்ன பண்ணும் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் மெயின்டைன் பண்ணுங்கள், டைமுக்கு ஷூட்டிங் வாங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஒரு நாலேஜ் ஃபார் மீ. ஐ மீன் ஐ ஹாவ் டு பி ஆன் டைம் அண்ட் டூ திங்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ ஐ திங்க் திஸ் மூவி வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு குட் லக் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுல்யா, அண்ட் ஐ நோ ஹர் வெரி வெல், ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் ஷீ ஆல்சோ நம்ம டான்ஸ் கிளாஸில் அடிக்கடி வந்து ஷீ டான்ஸ் டுகெதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். யாரோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச்.